when the genes responsible for diseases, if they are recessive in local seeds, there will be no attack at all. But when they become dominant, insect attack happens because these residues of the chemical insecticide, nitrates and heavy metals are responsible. Idhe in the plant body also. இதே போல ஜீன்கள் தாவரங்களிலும் இருக்கின்றன. இந்த ஜீன்கள் செயலூக்கம் பெற்றுவிட்டால் அதற்கு நோய் தாக்குதல் ஏற்படும். So at any cost, we have to stop chemical farming and organic farming at any cost. This is the first step of plant protection. This is the first step of the plant protection. To stop chemical and organic farming at any cost. பயிர் பாதுகாப்பிற்கு முதலாவது சட்டம் என்னவென்றால் உடனடியாக ரசாயன வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையை நீங்கள் நிறுத்திவிட வேண்டும். In chemical farming, the local seeds are giving low production, less production than hybrid seed. ரசாயன வேளாண்மையில் நம் நாட்டு ரக விதைகள் குறைவாக மகசூல் தருகின்றன I accept in chemical farming local seeds are giving less production than hybrid seed. நான் ஒத்துக்கொள்கின்றேன் வீரிய ஒட்டு ரகத்தை விட நாட்டு ரக விதைகள் ரசாயன வேளாண்மையில் குறைவாகவே மகசூல் கொடுக்கின்றது. பட் இன் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங், இன் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் யூ சி த மிராக்கல், யூ சி த மிராக்கல், லோக்கல் சீட்ஸ் ஆர் கிவிங் மோர் ப்ரொடக்ஷன் தேன் ஹைபிரிட் சீட் அண்ட் ஜெனடிக்கலி மாடிஃபைட் சீட், யூ சி த மிராக்கல், யூ கேன் அண்ட் விசிட் அவர் மாடல்ஸ். ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில் நீங்கள் அற்புதத்தை பார்க்கலாம். நாட்டு ரக விதைகள் நம் இயற்கை வேளாண்மையில் அதிக மகசூலை கொடுக்கும். ஒத்து பார்க்கும் பொழுது வீரிய ஒட்டுரக விதைகளும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் ஒத்து பார்க்கும் பொழுது நாட்டு ரக விதைகள் அதிக மகசூல் கொடுக்கும் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையில். Write down precautions. Number one, precautions of crop protection. Number one, stop chemical farming and stop organic farming. Number one. பயிர் பாதுகாப்புக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்றால் நாம் உடனடியாக ரசாயன வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மை நிறுத்தியே தீர வேண்டும். நம்பர் டூ, ஒன்லி ஃபாலோ ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் பை விச் த ரெசிஸ்டன்ஸ் பவர் இஸ் இன்க்ரீஸ். இரண்டாவது நடவடிக்கை ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை மட்டுமே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தாவரங்களுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும். நம்பர் த்ரீ, ஓன்லி யூட்டிலைஸ் லோக்கல் சீட்ஸ், ஓன்லி யூட்டிலைஸ் லோக்கல் சீட்ஸ் at any cost. Don't utilize hybrid and genetically modified, even improved seeds also, even improved seeds also. ஒரு பொழுதும் வீரிய ஒட்டுரக விதைகளோ மரபணு மாற்றப்பட்ட விதைகளோ மேம்படுத்தப்பட்ட விதைகளோ உபயோகப்படுத்தவே வேண்டாம். நாட்டு ரக விதைகளை மட்டுமே உபயோகப்படுத்துங்கள். If local seed is not available, then you can utilize straight line varieties. Straight line varieties which are selected from the local seed, local varieties. நாட்டு ரக விதைகள் கிடைக்கப்பெறாவிட்டால் நீங்கள் நேர்கோடு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதாவது நாட்டு ரக விதைகளிலிருந்து நேர்கோடு முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகளை உபயோகியுங்கள். அதுக்கு என்ன நேர்
நேரடி களத்தேர்வு. ஸ்ட்ரெயிட் லைன் வெரைட்டிஸ். தேர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் த வெரைட்டிஸ். நம்பர் ஒன் லோக்கல், நம்பர் டூ ஸ்ட்ரெயிட் லைன் செலக்டட் வெரைட்டிஸ், நம்பர் த்ரீ இம்ப்ரூவ்ட் வெரைட்டிஸ், நம்பர் ஃபோர் ஹைபிரிட் வெரைட்டிஸ், அண்ட் நம்பர் ஃபைவ் ஜெனெட்டிக்கலி மாடிஃபைட் வெரைட்டிஸ். I will describe later on when we will go to seed. Don't take the time now. விதைகளானது நாட்டு ரக விதைகள். நேரடி களத்தேர்வின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதைகள், வீரிய ஒட்டு ரகங்கள், மரபணு மாற்றப்பட்ட விதைகள், மேம்படுத்தப்பட்ட விதைகள், இவை ஐந்தினையும் நாம் பிறகு பார்ப்போம். Next, take those intercrops in the main crop. Take those intercrops in the main crop which are the host of the predators, that means friend insect, which are the residents of the friend insect. You have to take those intercrops, these intercrops in the main crop which are the residents of friend insect. நீங்கள் ஊடு பயிரை எவ்வாறு பயிர் செய்ய வேண்டுமென்றால் எந்த பூச்சிகள் நன்மை செய்யுமோ அந்த பூச்சிகள் அங்கு வந்து தங்குவதற்கு ஏற்ற பயிர்களை நீங்கள் பயிர் செய்ய வேண்டும். Create a vapsa continuously so that immunity will not be lost. வாப்சாவை தொடர்ச்சியாக உருவாக்குங்கள், நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்து காணப்படும். And last, straight line selection method should be adopted. I will later on clarify, you write only. Straight line selection method should be adopted in the standing crop by selecting the topmost healthy crops for seed purpose. Yesterday we have seen in the coconut. Where is in the? Who is it? நேர்வழி களத்தேர்வின் மூலம் நீங்கள் எவ்வாறு விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நாம் பிறகு பார்ப்போம். தாவரங்கள் உங்கள் பயிர்கள் நிலத்தில் உள்ளன, அங்கு சென்று எவ்வாறு தாவரங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த விதைகளை எடுப்பதற்காக என்று நாம் முன்பே பார்த்திருக்கின்றோம். நேற்று தென்னை மரத்திலிருந்து ஒரு சிறந்த விதைக்காயை எவ்வாறு தேர்ந்தெடுத்தோமோ அதுவே நேர்வழி களத்தேர்வு முறையில் விதைகளை உருவாக்குவது. Where we will enter in the zero budget natural farming straight from chemical farming or organic farming in the first year, when we will enter in zero budget natural farming straight from chemical farming or organic farming. எப்பொழுது நாம் ரசாயன வேளாண்மையையும் அங்கக வேளாண்மையையும் விட்டுவிட்டு ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்ய துவங்குகின்றோமோ, மே பி பாசிபிள் பிகாஸ் ஆஃப் சம் ஃபால்ட், மே பி பாசிபிள் இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் 100% ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங் பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ், மே பி பாசிபிள் இன் த ஃபர்ஸ்ட் இயர் தேர் வில் பி நோ டெவலப்மெண்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் பவர் 100%. மே பி பாசிபிள் இன் த ஃபர்ஸ்ட் இயர் there may be no the creation of the resistance power 100% in the plant because of the faults. இவ்வாறு நீங்கள் முதல் வருடம் ரசாயன வேளாண்மை அங்கக வேளாண்மை விட்டுவிட்டு ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்யும் பொழுது சில தவறுகள் நீங்கள் செய்ய வாய்ப்பிருக்கின்றது. முழுவதுமாக ஜீரோ பட்ஜெட்டின் சட்டத்திட்டங்களை நீங்கள் பின்பற்றாமல் இருந்திருப்பீர்கள்.
இதன் மூலம் முழுமையான ஒரு பயிர் பாதுகாப்பு இயற்கையாக கிடைக்காமல் போக வாய்ப்புள்ளது முதல் வருடத்தில். கேமரா घुमाइए तो क्या दिख रहे वो भी बताइए. एक ही जगह मत बैठे. या सो इन द फर्स्ट ईयर वी हैव टू यूटिलाइज सम इंसेक्टिसाइड, सम नेचुरल इंसेक्टिसाइड. वी हैव टू यूटिलाइज इन द फर्स्ट ईयर सम नेचुरल इंसेक्टिसाइड which will not kill the insect, which will not kill the insect. But they will create such an environment that insect will not come. Zero budget, இயற்கை வேளாண்மையில் பயிர் பாதுகாப்பிற்காக சில பூச்சி விரட்டிகள் உள்ளன. இவை பூச்சிகளை கொல்லவே கொல்லாது, ஆனால் விரட்டிவிடும். இதை நீங்கள் முதல் வருடத்தில் உபயோகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். சாத்யு, ஐ வில் கிவ் சம் இன்செக்டிசைட்ஸ் விச் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் யுவர் ஹோம், நாட் டு பி பர்ச்சேஸ் ஃப்ரம் த மார்க்கெட். அண்ட் வாட் ஆர் த ரா மெட்டீரியல்ஸ் ஆர் ரிக்வயர்ட் to manufacture this herbal insecticide, they are available in our farm or maybe in our campus. நான் சில பூச்சி விரட்டிகளை உங்களுக்கு தருகின்றேன். இதை நீங்கள் உங்கள் வீடுகளிலோ அல்லது தோட்டத்திலேயே கூட தயாரிக்க முடியும். இதற்கு உண்டான இடுபொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு உங்கள் இடங்களிலேயே, உங்கள் நிலங்களிலோ அல்லது உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலே கிடைத்துவிடும். நம்பர் நீமாஸ்திரம், Neem missile, Neem missile, Neemasthram, Neem Yevaganai, Neemasthram, Neem missile. Yeah? Any problem? No problem? No problem is a big problem? Okay, write down. Take 200 liters of the water. Take 200 liters of the water. 200 liter neer eduthukollungal. 200 liter neer eduthukollungal. Add 10 liter of the gomutram, that means deshi local cow urine. 10 liter naattu pasumaattin gomiyam. 10 liter naattu pasumaattin gomiyam. Cow urine you can store for long period and utility is increased as per the period. நாட்டு பசுமாட்டின் கோமியத்தினை நீங்கள் வெகு நாட்களுக்கு பாதுகாப்பாக சேகரித்து வைக்கலாம். ஏனென்றால் எவ்வளவு நாள் செல்கின்றதோ அவ்வளவு நாட்களுக்கு இதன் வீரியம் அதிகரிக்கும். Then mix 2 kg fresh local cow dung in that water. 2 கிலோ புதியதாக கிடைத்த நாட்டு பசுமாட்டின் சாணத்தை கலக்க வேண்டும். 2 கிலோ புதியதாக கிடைத்த நாட்டு பசுமாட்டின் சாணம். இரண்டு கிலோ நாட்டு பசுமாட்டின் சாணம். Then take 10 kg, cut down small branches, take 10 kg pieces of small neem branches with the leaves, vapor, neem branches,
cut down the small pieces of the neem branches with the juice and add in that water. Neem means vepa. Vepa. 10 kilo vepa maratin siriya ilai kilai adavadu kolai kombu endru solvargale adu vepa maratin 10 kilo the kambu kolai kambanadu siriya kuchigalaga irundal nalladu ivatrai 10 kilo eduthukollungal. Then stir it well by the stick clockwise. இவை அனைத்தையும் இந்த 200 லிட்டரில் இட்டுவிட்டு நன்றாக கலக்கி விடுங்கள். அனைத்தையும் 200 லிட்டரில் இட்டு கலக்குங்கள் நன்றாக. Keep it in the shadow for minimum 2 days to 7 days for fermentation. இந்த கரைசலை நிழலில் வையுங்கள். 2 முதல் 7 நாட்கள் வரை இந்த கரைசலை நிழலில் வையுங்கள். நொதிப்பதற்காக 2 முதல் 7 நாட்கள் இந்த கரைசலை நிழலில் வைக்க வேண்டும். நொதிப்பதற்காக எவ்ரி டே மார்னிங் ஈவினிங் யூ ஹேவ் டு ஸ்டீர் ஃபார் 1 மினிட் ஓன்லி. ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இதை 1 நிமிட நேரத்திற்கு கலக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் 1 நிமிட நேரத்திற்கு இந்த கரைசலை கலக்க வேண்டும். கவர் த கனி பேக். சாக்கு வைத்து இந்த கரைசலை மூடுங்கள். சாக்கு வைத்து இந்த கரைசலை மூடுங்கள். You should not be exposed to the sunlight and rain water. Inda karaisalai surya velichathilo alladhu malai neero neradiyaga padumaru vaikkakoodathu. Surya velichamo alladhu malai neero inda karaisalin mel neradiyaga padumaru vaikkakoodathu. After 48 hours or 7 days you filter by the cloth, crush the while filtering so that entire the medicinal values will enter in the water very well, and within 48 hours all the medicinal values alkaloids will mix in the Neemasthram just like nimbin, nimbicidin, azadectin, and medicine value will increase. 2 முதல் 7 நாட்கள் வரை இந்த கரைசலை நீங்கள் பாதுகாப்பாக வைத்து அதன் பிறகு இந்த கரைசலை வடிகட்ட வேண்டும். 2 முதல் 7 நாட்கள் நாம் ஏன் வைக்கின்றோம் என்றால் நொதிப்பதற்காகவே. அப்பொழுதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய சில ஆல்கலாய்டுகள் உள்ளன, அவை உருவாகும். அசரோடெக்டின் என்ற ஒரு இரசாயனமானது இதில் உருவாகின்றது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றது. எக்ஸ்பைரி டேட் 6 மந்த். அப் டு 6 மந்த் வி கேன் யூட்டிலைஸ் நீமாஸ்திரம். காலாவதி 6 மாதங்கள். காலாவதி 6 மாதங்கள். 6 மாதங்கள் வரை நீங்கள் இந்த நீமாஸ்திரத்தை வைத்து பயிர் பாதுகாப்பிற்காக உபயோகப்படுத்தலாம். This 200 liter Neemasthram for 1 acre, we have to spray. Don't mix the water. Don't dissolve the water in the Neemasthram. You have to utilize as it is. Because it is not a stock solution. The 200 liter neemasthrathai neengal neradiyaga 1 acre kaga
பயிர் பாதுகாப்பிற்கு பயன்படுத்தலாம். 200 லிட்டர் நீமாஸ்திரத்தை 1 ஏக்கருக்கு நேரடியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இதனுடன் நீரை கலக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீமாஸ்திரம் will control the sucking pest just like jasid, aphid, whitefly. Neemasthram will control sucking pest. Actually Neemasthram will not kill the sucking pest, but when you spray Neemasthram, the insect will not come to your crop, it will run away. நீமாஸ்திரமானது சாறு உறிஞ்சும் நீமாஸ்திரமானது ஒரு பூச்சி விரட்டியாகும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுக்குள் கொண்டு வரும் அல்லது விரட்டி அடித்துவிடும். அசுவினி பூச்சி அல்லது வெள்ளை பூச்சி போன்ற சாறு உறிஞ்சும் பூச்சிகளை இவை கட்டுக்குள் கொண்டு வரும். இந்த பூச்சிகளை நீமாஸ்திரம் அழிக்காது, விரட்டி மட்டுமே விடும். Insect in this Neemasthram and all other our natural insecticides should not be stored in the open sunlight. We have to store inside the house where there is a cool place. இந்த நீமாஸ்திரத்தையும் ஏனைய பல இயற்கை மூலிகை பூச்சி விரட்டிகளை நீங்கள் வெயிலில் வைக்கவே கூடாது. வீட்டிற்குள்ளே நிழலில்தான் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். Earthen vessel are the best for storage. Earthen vessel. What you said, Mannu? Beautiful, beautiful. You will get 100%. If possible, don't utilize plastic, because plastic creates some impurities in the insecticide. If possible, okay, you can store in cement tank also and the iron drum also, drum and a barrel also. Okay. நீமாஸ்திரத்தை சிறப்பாக சேமித்து வைக்க வேண்டும் என்றால் மண்பானையை மட்டுமே நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் கேனை உபயோகப்படுத்தவே கூடாது, ஏனென்றால் அது சில அசுத்தங்களை இந்த நீமாஸ்திரத்தில் கலந்து விடுகின்றன. சிமெண்ட் தொட்டியை கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அல்லது ஒரு இரும்பிலான ஒரு பாத்திரத்தை கூட நீங்கள் உபயோகப்படுத்தலாம். This Neemasthram will control the sucking pest, but not caterpillars. Not caterpillars. Sundi. Kya bolte ho? Somebody pooch raha hai. Sundi. For caterpillar controlling, I will give another our natural pesticide, Brahmasthram. Brahmo's missile. சாறு உறிஞ்சும் பூச்சிகளை மட்டுமே இந்த நீமாஸ்திரம் கட்டுக்குள் கொண்டு வரும். கம்பளி பூச்சிக்கு மேலும் ஒரு புதிய பூச்சி விரட்டியை நமக்கு தேவைப்படுகின்றது. அதற்கு பெயர் பிரம்மாஸ்திரம். பிரம்மோஸ் மிசைல். Take 20 liter of the Deshi local cow urine in a pan. Cow dung urine in one pan. No, in our language it is not, it is kg. Is this correct? No? Okay. It is not correct.
Okay, liter. 20 liter நாட்டு பசுமாட்டின் கோமியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 20 liter நாட்டு பசுமாட்டின் கோமியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். Then 2 kg chutney pulp of neem leaves. Small bunches of the neem, meaning vepa. Neema, vepa. Vepa. Neem, maluman. Azadectin, indica. Okay. Cut down small bunches with the leaves, cut down in the pieces and prepare the chutney and add in this 20 liter. இரண்டு கிலோ வேப்ப மரத்தின் சிறிய இலை குலை கம்புகளை எடுத்து துவையலாக அல்லது விழுதாக அரைத்துக் கொள்ளுங்கள். 2 kg வேப்ப மரத்தின் சிறிய இலை குலை மற்றும் கம்புகளை எடுத்து வெட்டி நன்றாக விழுதாக அரைத்து 20 லிட்டர் நாட்டு பசுமாட்டின் கோமியத்தில் கலந்துவிடுங்கள். Then 2 kg chutney of Pongamia pinnata, karan, pungan, pungan. This is the Pongamia pinnata, it is a botanical name. Pungan, pungan. 2 kg chutney of the leaves. Pungamaram, 2 kilo, adepol, chutneyaha, matrikola vendum. 2 kilo, pungamaratin, ilai, kulaihale, chutneyaha, matikolangal. Then 2 kilo chutney of sitaphalam leaves, custard apple leaves. 2 kilo sitaphala ilaihalin tuvayal. 2 kilo sitaphala ilaihalin tuvayal. Then 2 kilo chutney of castor leaves. Ana. Right, that is correct. Amanakku 2 kilo. Amanakku ilaihalai araikavum 2 kilo. Amanakku chutney 2 kilo. Okay. Anyone. Amen. Then 2 kg chutney of Datuda inoxia. That means umatti. Umatti. 2 kilo umatai. Okay, 5 ho gaya. Then mix it very well. That gomutram should be mixed with this pulp. Umatai 2 kilo yum eduthu araithu kondu inda karaisalil ellavatrayum pottu kalaki vidungal. Write down two precautions. Don't utilize mixer and grinder. Don't utilize mixer and grinder. You have to prepare the chutney by silvatta. Okay, chalega. Oh, chutney patram also. Because when you utilize the mixer and grinder, heat is created. And because of the heat, the alkaloids are volatile. They are going inside in the atmosphere. You will not get result. So don't utilize mixer and grinder. If you have the mixer in your home, immediately you throw the mixer in Indian Ocean. Because when mixer came, diabetes also came. In the ilaihalin, vizhudhugalai, thuvayalai, araipadarkaga, mixer matrum. கிரைண்டரை நீங்கள் உபயோகிக்கவே கூடாது. அம்மியை உபயோகித்து நீங்கள் துவையல் அரைக்க வேண்டும். ஒருபொழுதும் நீங்கள் மிக்சர் கிரைண்டரை உபயோகப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் மிக்சர் கிரைண்டர் வந்தவுடனே நீரிழிவு நோய் நம் நாட்டிற்கு வந்தது. எனவே இவற்றை நீங்கள் வெளியே எரிந்து விடுங்கள். And second precaution, when we will prepare the Brahmasthram, no lady will be present there. No lady will be present. You will not get result. Only you have to prepare
You have to prepare. Yeah. Otherwise you will not get result. இவ்வாறு அம்மையில் துவையாளாக அரைப்பதற்கு உங்கள் வீட்டில் உள்ள எந்த பெண்களும் உதவி செய்யவே கூடாது. நீங்கள் மட்டுமே இந்த துவையலை அரைக்க வேண்டும். எந்த பெண்ணும் வீட்டில் உள்ள எந்த பெண்ணும் உங்கள் அருகில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த பிரம்மாஸ்திரம் வேலை செய்யாது. I know you will give the order. I know. You will give order, the wife. She will give order. Prepare chutney. இந்த துவையலை நீங்கள் மட்டுமே செய்ய வேண்டும். உங்கள் மனைவி செய்யவே கூடாது. எனக்கு நன்றாக தெரியும் நீங்கள் உங்கள் மனைவிக்கு கட்டளை இடுவீர்கள் என்று. ஆனால் உங்கள் மனைவி திரும்பவும் உங்களுக்கு கட்டளை நிச்சயமாக இடுவார். பயிர் பாதுகாப்பு சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தான் இதை துவையலாக அரைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவார்கள். And keep the cover plate. இந்த கரைசலை நன்றாக கரைத்தவுடன் ஒரு தட்டை போட்டு மூடிவிடவும். And boil it. Only for once boil. One boil. இந்த கரைசலை கொதிக்க வையுங்கள். ஒரு முறை மட்டும் இந்த கரைசலை கொதிக்க வையுங்கள். When the first boiling will come up, then stop to boiling and keep the pan on the floor of the soil to cool. இந்த கரைசலானது மேலே பொங்கி வரும்பொழுது, முதலாம் முறையே மேலே பொங்கி வரும்பொழுது இந்த பாத்திரத்தை எடுத்து தரையில் வைத்து விடுங்கள். அது குளிர்வதற்காக. You have to keep 48 hours for cooling purpose. 48 மணி நேரம் இந்த கரைசலை நீங்கள் குளிர வைக்க வேண்டும். 48 மணி நேரம் இந்த கரைசலை குளிர வைக்க வேண்டும். இந்த 48 hours all the alkaloids will be dissolved in the gomutram, no doubt. இந்த 48 மணி நேரத்தில் எல்லா விதமான அந்த வேதியியல் பொருளான ஆல்கலாய்டு என்ற வேதியியல் பொருளானது கோமியத்தில் இறங்கிவிடும். Within this 48 hours, you have to stir twice, morning evening, for only 1 minute. இந்த இரண்டு நாட்களும் 48 மணி நேரமும் இந்த கரைசலை காலை மாலை நீங்கள் கலக்கிவிட வேண்டும். ஒரு நிமிட நேரத்திற்கு மட்டும் கலக்கினால் போதுமானது. And after 48 hours, filter it by the cloth very well, and while filtering, the crush the that material so that all the alkaloids will come into the solution. 48 மணி நேரத்திற்கு பிறகு இந்த கரைசல் வைத்த பாத்திரத்தை எடுத்து பாருங்கள். அதில் சக்கைகள் இருக்கும், விழுதுகள் இருக்கும். அதை வடிகட்டி விடுங்கள். வடிகட்டும் பொழுது அதை நன்றாக கசக்கி கைகளினால் அதில் உள்ள ரசாயன வேதியியல் பொருள்கள் அந்த கரைசலில் விழுமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். நிழலான ஒரு இடத்தில் இதை பாதுகாப்பாக வையுங்கள். 6 மாதம் இது காலாவதியாகும். 6 மாதம் வரை நீங்கள் வைத்து உபயோகிக்கலாம். $200 நீரில் 6 லிட்டர் பிரம்மாஸ்திரம். 200 லிட்டர் நீரில் 6 லிட்டர் பிரம்மாஸ்திரம். This Brahmastra will control sucking pest and caterpillar also, both. சாறு உறிஞ்சும் பூச்சி மற்றும் கம்பளி பூச்சியும் இந்த பிரம்மாஸ்திரம் கட்டுக்குள் கொண்டு வரும்.
சார் ஓரஞ்சும் பூச்சி மற்றும் கம்பளி பூச்சி இரண்டையுமே இந்த பிரம்மாஸ்திரம் கட்டுக்குள் கொண்டு வரும். But Brahmastra will not control the hidden caterpillar, that means bud borer, bollworm, pod borer, which are hidden inside the pods or balls or pods. They can't control by Brahmastra. வெளிப்படையாக உள்ள இந்த கம்பளி பூச்சிகளை இது கட்டுப்படுத்தும் பிரம்மாஸ்திரம் காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தாது. பிரம்மாஸ்திரமானது காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்தாது. To control these hidden caterpillars, we are doing another medicine, that is Agniasthram. இவ்வாறு மறைந்துள்ள காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துவதற்காக இன்னொரு மூலிகை பூச்சி விரட்டி நாம் தயாரிக்க வேண்டும். அது அக்னியாஸ்திரம் ஆகும். அக்னி மிசை அக்னியாஸ்திரம் அக்னி மிசை அக்னி அஸ்திரம் Take 20 liter of the gomutram. 20 liter naattu pasumattin komiyam. 20 liter naattu pasumattin komiyam. 20 liter of gomutram. Add 2 kg chutney of neem branches. 2 kg வேப்ப மரத்தின் சிறிய இலை கொழுந்து கம்புகளினால் ஆன துவையல் அல்லது சட்னி. 2 kg வேப்ப மரத்தின் கொலை கொம்புகளால் ஆன சட்னி. Add 500 gram tobacco powder. Tobacco. 500 கிராம் புகையிலையின் துகள்கள். புகையிலா? Who are eating tobacco? Who are eating tobacco? It is better for health. Who are eating? Who are eating? Anybody? Nobody want better health? Okay, that is correct. That is beautiful. Then take 500 gram chutney, that means pulp of hot green chili. 500 gram பச்சை மிளகாய், நன்றாக காரத்தன்மை உள்ள பச்சை மிளகாய். 500 gram பச்சை மிளகாய், காரத்தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். Very hot, you have to try to eat first, taste, then you try and don't drink the water. எவ்வளவு காரமாக இருக்கின்றது என்பதை நீங்கள் தான் சாப்பிட்டு பார்த்து முடிவு செய்ய வேண்டும். சாப்பிட்ட பின்பு தண்ணீர் குடிக்க வேண்டாம். There is one perennial chili, very small, just like long, you know? Very hot. Don't do the punishment by the court. Jail, not at all. Only 10 chilies. Very hot. And perennial we can take in coconut plantation. Perennial chili. சிறிய ரக பச்சை மிளகாய் உள்ளது. இதனுடைய காரத்தன்மை மிக மிக அதிகமாகும். இது நெடுநாள் வாழக்கூடிய ஒரு தாவரமாகும், பயிராகும். இதை நீங்கள் நேற்று பார்த்த தென்னந்தோப்புக்கு இடையே ஊடு பயிராக செய்யலாம். Then add 250 gram local garlic chutney. 250 gram பூண்டு, நாட்டு பூண்டு. 250 gram நாட்டு பூண்டினை விழுதாக அரைத்து உபயோகப்படுத்த வேண்டும். லோக்கல் கார்லிக் சட்னி நாட்டு பூண்டு
okay, then steal it away by the stick, clockwise. Steal it away by the stick, clockwise. Cover the plate. Boil it. One boiling. இந்த அனைத்து துவையலையும் இந்த கரைசலில் போட்டு மூடி அதை கொதிக்க வைக்க வேண்டும். ஒரே ஒரு கொதி வந்தால் போதுமானது. Then keep the pan on the soil for 48 hours for cooling purpose. 48 மணி நேரம் இந்த பாத்திரத்தை நிழலில் வையுங்கள் குளிர வைப்பதற்காக. 48 மணி நேரம் இந்த பாத்திரத்தை நிழலில் வையுங்கள். During this 48 hours, steal twice a day, morning evening, for just 1 minute. இந்த 48 மணி நேரத்தில் காலையும் மாலையும் இந்த கரைசலை கடிகாரம் எந்த திசையில் சுற்றுகின்றதோ அந்த திசையில் கலக்கி விடவும் ஒரு நிமிட நேரத்திற்கு. And after 48 hours, filter by the cloth and store in the cool place for 3 months. 3 months is expired. இதனுடைய காலாவதி 3 மாதங்கள் ஆகும். 48 மணி நேரத்திற்கு பிறகு இந்த கரைசலை நன்றாக வடிகட்டி பாதுகாப்பாக குளிர்ச்சியான இடத்தில் வையுங்கள். காலாவதி 3 மாதங்கள் ஆகும். 3 மாதம் வரை உபயோகிக்கலாம். பட் வடியப்பன் பால் சக்கிங் பேஸ்ட் நீமாஸ்திரம் பால் கெட்டல் பிரம்மாஸ்திரம் What are the hidden caterpillar? That means bud borer and all other borer. Agniasthram. We have to prepare 3 and utilize 3. So I thought that instead of 3, if we will do only one remedy, but it will control all type of the insect, and then that will be better. And then I prepared. And I'll give you Dashaparni Kashayam. Yeah. I've forgotten. Thank you very much. You have given. And I think that you are the best opposing party leaders, no doubt. 200 liter water, Neemasthram, Agniasthram, 200 liter water, plus 5 to 6 liter Agniasthram. 200 liter neeril, 5 mudal 6 liter alavilana Agniasthrathai kalandhu thelikkavum. 200 liter neeril, 5 to 6 liter அளவிலான அக்னியாஸ்திரத்தை கலந்து கஷாயம் பத்து இலைனா we will start.
2:30 உணவு இடைவேளை 2:30 மணிக்கு திரும்ப ஆரம்பிக்கப்படும்.